இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மெகா சங்கமம். ஒரு பக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருந்தாலும் கூட கதை ரொம்ப பெருசாக இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறத தவிர்க்க முடியல. திருப்பி திருப்பி ரெண்டு வாரமாக வந்து ஒரு திடீர் காதலாக தான் வந்து ஐஸ்வர்யா அண்ட் கண்ணன் காதல் வந்துச்சு. திடீர்னு மீட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிருந்துச்சு. உடனே அந்த பொண்ணுக்காக வந்து இவர் வந்து வீட்டில் பணத்தெல்லாம் திருடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து வெறுப்பேற்றுறதுக்காக செஞ்ச விஷயம் இவங்களுக்கே வந்து ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் இந்த காதலுக்கு ரெண்டு வாரம் டெடிக்கேட் பண்ணி கண்ணை வந்து மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறது, திருப்பி திருப்பி மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு வந்து அர்ச்ச ஐஸ்வர்யா முழிக்கிறது இப்படிங்கிறதே காமிச்சா நம்மளால் இதுக்கு மேலேயும் பார்க்க முடியுமாங்கிற தைரியம் நமக்கு இருக்குமாங்கிறது தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இருக்க ஒரே ஆசை அந்த மெகா சங்கமத்தோட அந்த காதல் கதையை வந்து ஒரு முடிவு கொண்டுட்டு மற்ற விஷயங்களுக்கு கதிர் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகலாம். பாக்கியலட்சுமியிலையும் ராதிகா பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் நாளைக்கு நடக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இப்போ ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுலேருந்து கரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது, என்கேஜ்மெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் திருப்பி ஒரு தடவை வந்து ஐஸ்வர்யா பேச ட்ரை பண்ணி கண்ணன் கிட்டக்க, அப்புறம் கண்ணன் திருப்பி மூஞ்சி தூக்குறது, கண்ணன் இன்றைக்கி வேலை செய்ய சொன்னதுக்கு மூஞ்சி தூக்குறது, இப்படியே திருப்பி போயிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து ஜெனி செடியனுக்கு கால் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வேணால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அமிர்தா கதை என்னாச்சுங்கிறதே தெரில. ஒரு வாரம் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க, அப்பப்போ கால் பண்ணி எழுதாச்சும் அமிர்தாட்டம் பேசுகிற மாதிரி காமிக்கல. இதை விட முக்கியமான விஷயம் இந்த கதிர், ஜீவா, அப்புறம் மீனா இவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தங்க இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். இவங்களும் வந்து ஆனால் கதை கொண்டோம் கலகலப்பாக வச்சு போகணும். ஏன்னா மீனா தான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் கீரியலே கலகலப்பாக வச்சுக்கிறவங்க, அவங்களே இல்லை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு பிரச்சனையான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு என்ன தோணுது, எந்தெந்த கேரக்டர்லாம் இல்லாத கேரக்டர் பாக்கியலட்சுமிலையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லையும் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கண்ணன் ஐஸ்வர்யா கதையை இதுக்கு மேலே எழுதிட்டு போனால் உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஐஸ்வர்யா கண்ணன் பிரசாந்தில் யார் சரியான ஜோடின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.